குழப்பமில்லாத தெளிவான ஜோதிட அறிவு பெற ஆஸ்ட்ரோ என்கேவி அகாடமியில் சேருங்கள். ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள். 6380217743. எல்லாருக்கும் வணக்கம். எஸ்விஎஸ் 50 டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு 29th வென்ஸ்டே, ஜூன் மாதம் ஆச்சு, அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு நாள் தான் ஜூலை மாதம் வந்துடும். அப்படின்னா 2022 கிட்டத்தட்ட 6 மாதம் ஓடிடுச்சு. என்ன பண்ண முடியும்? யாருக்காகவும் நிற்காதது வந்து அந்த காலம், கடிகார முள்ளு மட்டும்தான். ஆனால் பேட்டரி போடணும். ஆனால் பேட்டரி போடாததுனால காலம் ஓடாமல் இருக்காது, அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதை ரிவர்ஸும் பண்ண முடியாத ஒரு விஷயந்தான் இந்த காலம் என்பது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இப்போ சமீபத்தில் ஒரு 2 கல்யாணத்துக்கு போயிருந்தேன். 2 கல்யாணம் நிறையா கல்யாணத்துக்கு போனேன். அதில் சாப்பாடு ரொம்ப எக்ஸலண்ட்டாக, எங்கள் சின்ன வயசுலேயே எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் லல்லு பப்புட்டு அப்படின்லாம் செல்லமாக கூப்பிடக்கூடிய பெண் குழந்தைகள், அவங்க வளர்ந்து இப்போ அவங்க பொண்ணுக்கு கல்யாணம்ட்டு போனேன். சாஸ்தா கேட்டரிங் வெங்கடேஷ், அவர் யூஎஸில் இருந்துட்டு அதை விட்டுட்டு இங்கே வந்து இந்த கேட்ரிங்கை பண்ணணும்னு சொல்லி எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தார். அதை சொன்ன உடனே, என்ன சார் சாஸ்தாவுக்கு நீங்கள் ப்ரமோட்டரான்னு கேட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், நல்ல விஷயங்கள் எங்கிருந்தாலும் யார் செய்தாலும் அதை நம்ம ப்ரமோட் பண்ணணும். கெட்ட விஷயம் இருந்ததுனா இது கெட்ட விஷயம்னு சொல்கிறதுக்கு நமக்கு எப்போ தைரியம் இருக்கும்? நல்ல விஷயத்தையும் பாராட்டக்கூடாது. அதுவும் ஆஸ் யூஷுவல் கல்யாணத்தில் தனியாக ஒரு எனக்கு என்ன என்ன எந்த கல்யாணத்துலையுமே அந்த காஃபி, அது எப்போ கேட்டாலும் காஃபி கிடைக்கிறது பாருங்க, அது பெஸ்ட்டு. இல்லை அவங்க வந்து ஒரு டீ கடையே போட்டு அதில் பன்னு பிஸ்கெட்டு போரை எல்லாத்தையும் வச்சு, அப்புறம் காஃபி எப்போ வேணாலும் காஃபி அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. கிளி ஜோசியை வச்சுருந்தாங்க. அது மாதிரி ஒரு முகூர்த்தத்தில் அது பாட்டு மந்திரம் சொல்லும்போது எல்லாத்தையும் அப்படியே பார்க்குறவங்க கிடையாது. அப்படி இப்படி பார்க்கணும். உறவுக்காரங்களோடு வந்தவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த கல்யாணத்துக்கு போனாலும் நாம் நமக்கு தெரிஞ்சவங்களோடையே பேசிட்டு கிளம்பி வந்துடுவோம். அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அந்த இடம் அது போயிட்டு வந்தேன். அது தட் இஸ் சாஸ்தா கேட்ரிங். அவரோட நம்பர்லாம் என் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன். நான் வந்து இது ப்ரமோஷனுக்காக இல்லை, ஒரு நல்ல கல்யாணம்ங்கிறதே என்னென்னா ஒரு நல்ல ஹால், நல்ல சூழ்நில், நல்ல சாப்பாடு, அவ்வளோதான். நீங்கள் எத்தனையும் போட்டு பஃபேயில், சில பேர் பஃபே என்ன எடுத்துக்கிறதுன்னு தெரியாது, தட்டை எடுத்து அப்படியே ரொப்பிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் அதில் வேணும் பிடிக்காது, அது இதெல்லாம் நமக்கு பிடிக்காதேம்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு போய் பார்த்துட்டு எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்புறம் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் போய் எடுத்துகிட்டு வர்றது, சாப்பாட்டையும் வீணாக்காமல் இருக்கக்கூடிய ஒரு வழி. நமக்கு எது பிடிச்சதோ அதை மட்டும் சாப்பிடணும். எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் சில பேர்லாம் இருக்கும், அது போட்ட இது போட்ட இலையா இல்லை புதுசான இலையாங்கிற அளவுக்கு நல்லா வழித்து சாப்பிட்ருவோம். ஏன்னா எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது. அதனால் இது அடுத்தது அப்புறம் இன்னொரு கல்யாணம் போயிருந்தேன். இது எல்லாம் இதுவும் குரோம்பேட்டில் அஸ்தினாபுரத்தில் ஸ்ரீராம் கணேஷ் மஹால் அப்படின்னு. அங்கே ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு விஷயம், அந்த ராம் கணேஷ் மஹாலுடைய ப்ரொப்ரைட்டர் ஓனர் அவர் ஸ்ரீ சீனிவாசன். இது ஆக்சுவலாக நான் கல்யாணத்துக்கு போனது வந்து ராஜி சீனிவாசன்னு ஒரு அஸ்ட்ராலஜர், ரொம்ப வருஷமாக ஃபேமிலி ஃப்ரெண்டு. ராஜி வந்து கல்யாணத்துக்கு எல்லாம் அந்த சாரியெல்லாம் கட்டி விடுறது, மேக்கப் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களை அந்த பெண் மணப்பெண் அலங்காரத்தில் ரொம்ப பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்போ அஸ்ட்ராலஜி கற்றுக்கிட்டு அஸ்ட்ராலஜியும் அதுவும் பண்ணிகிட்ருக்காங்க. அவருடைய ஹஸ்பண்ட் வந்து அவர் மார்பிள் பிஸ்னஸ்ஸு, அது மாதிரி அவங்களுடைய பிரதர்ஸ் சன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் கூட சன்னா டாக்டர் ரெண்டு பேருக்கும் பொதுவான விஷயம், ரெண்டு பேரையும் ப்ளஸ் பண்ணும் இல்லையா? நான் புள்ளை வீட்டுக்காரன் புள்ளையை மட்டும் ப்ளஸ் பண்ணுவேன், பொண்ணு வீட்டுக்காரன் பொண்ணை மட்டும் ப்ளஸ் பண்ணுவேன்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி போயிருந்தேன். இந்த 2 கல்யாணத்துலையுமே கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேர் செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க நம்மளோட. ஸோ நமக்கு இன்னும் மார்க்கெட் இருக்குது, அபிமான மக்கள் இன்னும் வச்சுருக்காங்கங்கிற ஒரு உள்ளுக்குள்ள ஒரு கெத்தாக இருந்தது. அங்கே அந்த கல்யாண மண்டபத்தை வர சொன்னேன் இல்லையா, அந்த சீனிவாசன் அவர் இது பார்த்தா அவர் ஏற்கனவே நான் மீட் பண்ணுவார். அவர்கிட்ட என்ன விசேஷம் சொன்னால், அவர் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10,000-லேருந்து 20,000 பிள்ளையார் இருக்கும். நான் போடுறேன்,
நீங்கள் அதை பாருங்களேன். அப்படி பிள்ளையார்கள் இருக்கும் அவருடைய வீட்டில். அந்த அவர் வந்து அவர்தோட மண்டபம் தானோ, அவர் கேட்ரிங் சர்வீஸ் வச்சுருக்காரு, இது நிறைய ஏகப்பட்ட பிஸ்னஸ்ஸு. அவர் எனக்கு அருமையான பிள்ளையார் எனக்கு கிஃப்ட் பண்ணார். இங்கே பார்த்தீங்களா, தெரியுதா? இதுலேயே அவர் ஃபோன் நம்பர் இருக்குது. ரொம்ப பிரமாதமான பிள்ளையார். அதே போல் இன்னொரு குட்டி பிள்ளையார், ரொம்ப இதுவும் கிளாஸு. இந்த கிளாஸ் பிள்ளையார் எப்படின்னா, அது பாருங்க, பார்க்குறது எப்படி எக்ஸலண்ட்டாக இருக்குது. இது காரில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி, இது ரொம்ப இது. அப்புறம் இந்த பிள்ளையாருடைய இது ஒரு பென்னு, பால் பாயிண்ட் பேனாலேயே அந்த பிள்ளையார், அந்த மாதிரி பல விஷயங்கள். பிள்ளையாரை தவிர ஒன்றும் இல்லை, ஸ்கூட்டர் ஓட்டுற பிள்ளையார், ஹெல்மெட் போட்டாரான்னு என்ன கேட்காதீங்க. அந்த மாதிரி பிள்ளையார், ஏகப்பட்ட பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளையார்னு அத்தனையும் வச்சுருக்கார். அத்தனை விதமான பிள்ளையார். கண்ணாடி போட்டுக்கிட்டு புக்கு படிக்கிற பிள்ளையார். அவர்கிட்ட கேட்டேன், என்ன பிள்ளையார் ஏன் சார் கண்ணாடி போட்டுக்கிறார் அப்படின்னு கேட்டேன். இல்லை, இது சும்மா குழந்தைங்க தாத்தா கண்ணாடி எடுத்து போட்டுக்கிறது இல்லையா, அந்த மாதிரி ஒரு விளையாட்டு காட்டுற பிள்ளையார்ன்னு நினச்சிக்கிடும் நீங்கள் அப்படின்னு அந்த விளக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓ, பிள்ளையாருக்கும் வயசாச்சு, அவருக்கும் சாலேஸ்வரம் வருமா அப்படின்னு அந்த குதர்க்கமாக கேட்கக்கூடியவர்களுக்கு கூட ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமான பதிலாக இருந்தது. அவர் போட்டு நம்மளை இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்களை கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுத்தினோம். ஒரு இடத்துக்கு போகிறோம், சென்டிமெண்ட்டாக இந்தாங்க இந்த பிள்ளையார் செலவு வச்சுக்கோங்க, இந்தாங்க சாய்பாபா படம் வச்சுக்கோங்க சொன்னால் நம்ம மனசுக்குள்ளே ஏதோ ஓடுமா. அப்போ இந்த மாதிரி ஒரு படம் வரும்போது சென்டிமெண்ட்டாக ரொம்ப ஃபீல் பண்ணும். இன்னும் ரெண்டு கல்யாணம் போக முடியல, போக முடியலங்கிறத விட அவங்களுக்கு வாழ்த்து கூட தெரிவிக்க முடியல. என்ன காரணம்னா, அதில் ஒரு ஃபோன் நம்பர் கிடையாது, இமெயில் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. போனால் மண்டபத்துக்கு போய் சொல்லணும், நம்ம போய் சொல்கிறதுக்குள்ளே மண்டபத்தை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அதாவது ஒரு 50 ரூபா ஒரு பத்திரிக்கையில், 40 ரூபா பத்திரிக்கை அடிக்கிறவங்க ஒரு ஃபோன் நம்பரை போடலாம், வீட்டு விலாசத்தை போடலாம், ஒன்றுமே இல்லை. இது மாதிரியும் சில பேர் இருக்காங்களே அப்படின்னு ஆசையமாக இருக்குது. திருமணமான அனைத்து இளம் மணமக்களுக்கும் என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அவங்க நம்ம போகிறோம் போல் நம்மளுடைய அந்த பிளஸ்ஸிங்ஸ் இருக்கல, அது எத்தனை மைலாக இருந்தாலும் அந்த பிளஸ்ஸிங்ஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அது என்றைக்குமே உண்டு. அதே போல் ரெண்டு நாள் முன்னாடி அலையன் சீனிவாசன் பொண்ணு உடைய நிச்சயதார்த்தம் போயிருந்தேன். அங்கே பிஎன் பரசுராமன், ஆன்மீகமான பேச்சாளர், ஆன்மீக எழுத்தாளர், அவருடைய ஒரு புக்கு கொடுத்தார். ரொம்ப எக்ஸலண்ட்டான புக்கு, ஊருக்கு நல்லது சொல்வேன் பரசுராமன். அவர் என்னடானா, அந்த புக்கு நல்லா இருக்கு, நான் அவரை பாராட்டலான்னு போனால், சார் பங்காத்தா நான் 1000 தடவை கேட்டிருப்பேன், வாங்க அதுக்காக ஒரு காஃபி சாப்பிடுங்க, இதுக்காக ஒரு காஃபி சாப்பிடுங்க, அப்படி ஒரு உபச்சாரம். இந்த புக்கு ரொம்ப அலையன்ஸ் புக் பப்ளிகேஷன் போட்ட புக்கு தான். இது ஆக்சுவலாக ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ரொம்ப யதார்த்தமான இந்த புஸ்தகம். இந்த புக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தா முன்னாடி துக்குளக்கில் அவர் தொடராக எழுதினார் இதை. இந்த விஷயத்தை தீபாவளியை கொண்டாடுறோம், வரதட்சணை வாங்கிறது நியாயம்தான், சிவலிங்க தத்துவம் என்ன, பழமொழிகளை படுத்தும் பாடு, அதுக்கப்புறம் எந்திரங்களோட சக்தி, பிரதோஷத்தோடைய உண்மையான விளக்கம் என்ன, விபூதியை பற்றின விவரங்கள், அப்புறம் பொங்கல் பண்டிகை, ருத்ராட்சம், திருவண்ணாமலை, கிரிவலம், சில தப்பான எண்ணங்களை நம்ம வச்சுருக்கோம். அந்த கிருஷ்ணர் வந்து குழலூதர் மாதிரி இருந்தால் குடும்பமே ஒன்றும் இல்லாத போயிடும். அந்த அதுக்கு பதில் சொல்கிறோம், உலகத்தையே காக்கிற கிஷ்கன் வந்து நம்ம குடும்பத்தை, அவர் பொம்மையை, அவருடைய சிலையை வச்சா நம்ம வந்து குடும்பத்தை ஒன்றும் இல்லாத பண்ணிவிடுவோம், என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. நடராஜர் படம், நடராஜருடைய சிலை வச்சா குடும்பமே ஆடி போயிடணும். அவர் பேலன்ஸ் பண்ணுறார், நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும். கடவுள் அவ்வளோ அவதாரங்கள் ஒவ்வொரு விதத்தில் இருப்பார், அதை வச்சுக்கக்கூடாதுங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் தப்பான ஐடியா. துளசியை பற்றி சாஸ்திரங்கள் சொன்னது அது மாதிரி கிட்டத்தட்ட இந்துக்களுக்கு ஏன் கோபம் வருகிறது அப்படின்னு கேட்டிருக்கார். ஏன் வருதுன்னு கேட்குறாரா, இல்லை வரலைங்கிறத மாற்றி சொல்கிறாரா தெரியல. முழுக்க படிக்கல, பாதி புக்கு தான் படிச்சிருக்கேன், பட் ரொம்ப நல்லா இருந்தது. சரி, அதான் உங்ககிட்ட இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம் இந்த புக்கை அப்படின்னு நினச்சேன். இந்த புக்கெல்லாம் என்ன அட்வான்டேஜ் தெரியுமா, நம்ம வாங்கினோம் படித்தோன்னா கொஞ்சம் அப்படியே கசக்காது படிச்சுட்டா வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே ரேப் பண்ணி இன்னொருத்தருக்கு கிஃப்ட்டு பண்ணலாம். என்றைக்குமே பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கில் டவரா டம்ளர், அந்த இது ஜக்கு மக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி புத்தகங்கள் வாங்கி கொடுப்பது சிறப்பான ஒன்றாக இருக்கும். ஓகே, அடுத்தது நம்மளுடைய மெயின் ஐட்டம் ஜோக்ஸ் வரலாமா?
நேரடி வகுப்பில் சேட்டை செய்கிறவனை ஆன்லைன் கிளாஸில் அமைதியாகிட்டீங்களே, எப்படி அத்தனை பசங்களை கம்முன்னு பார்க்குறாங்க? ஆ, எனக்கு பின்னாடி இருக்கிற டிவியில் கார்ட்டூன் சேனலை ஓட விட்டேன் சைலண்ட்டாக. வி நர்மதா கள்ளக்குறிச்சி. என் கணவருக்கு பொறுப்பே இல்லை. என்னாச்சு? லேட் ஆனதுனால சமைக்காமே ஆஃபீஸ் போயிட்டாரு. லேனா சிவகுமார், நிறைய லேப்டாப்பு உடஞ்சிருக்கிறதோட மர்மம் என்ன அமைச்சரே? நீங்கள் தானே போகிற ஆன்லைனில் நடத்த சொன்னீங்க, அப்படியே கோபத்தில் அதையே குத்தி உடைச்சிட்டாங்க. என் முத்தையா திருப்பு. தலைவர் உலக நடப்பு தெரியாதவராக இருக்கார். எப்படி சொல்கிற? திருமண பத்திரிகையில் பந்துக்களுடன் வரவும்னு இருக்கிறத 10 பந்து வாங்கிட்டு வர சொல்கிறார். அதாவது அவர் பந்த 10 படிச்சுட்டாரா? பந்த 10 பந்து வாங்கிட்டு வர சொல்லிருக்காருன்னு போட்டிருக்காங்க. ஆனால் சில சமயம் கதை கதை இருக்குது. அதை வந்து படிக்கும்போது கதைன்னு படிப்பீங்களா கதைன்னு படிப்பீங்களா? அது அந்த சூழலில் எப்படி வருதோ அதைத்தான் படிக்கணும். அதனால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். நாம் வந்து இந்த 47,000 தமிழ்நாட்டில் தமிழ் குழந்தைகள் தமிழில் ஃபெயிலான மாதிரி இருக்கக்கூடாது, என்ன பண்ணணும். ஆனால் அதே சமயத்தில் சங்கரா ஸ்கூலில் மிக சிறப்பான ஒரு டீச்சர், மிகச்சிறப்பான பெண், தமிழில் முதன்முறையாக 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்காங்க. அதை பல தொலைக்காட்சியில் அந்த ஸ்கூல் பேரை மட்டும் போடல, ஏன்னா அது ஸ்ரீ காஞ்சி சங்கரா ஸ்கூல் இல்லையா, அது போட்டால் அந்த டிவி வந்து ஏதாவது ஆகிடும், அதனால் போடுறது இல்லை. அடுத்தது வந்து, ஏடா மேஜையில் வேப்பலை வச்சுருக்கார் ஆசிரியர், அவர் தூங்கும்போது கெட்ட கனவு எதுவும் வராமல் இருக்கணுமா? அதுக்கு தான் ஆர் மணிவண்ணன் நாகப்பட்டினம். அது நல்லா ஃபோட்டோ போட்டிருக்காங்க. வாத்தியார் தூங்குறதில்ல, அப்படி போட்டிருக்காரு, அப்படியே தூங்குறாராம். அங்கே சைட்லேருந்து பார்த்தா கூட அவர் தூங்குறாருன்னு நமக்கு தெரியாது இல்லையா, அதுக்காக போட்டிருக்காங்க. நல்ல நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது. அடுத்தது நம்ம மகா பெரியவரை பற்றிய ஒரு விஷயம், ரொம்ப எப்போ சொன்னாலும் எப்போ அவரை பற்றி பேசினாலும் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயந்தான். ஆனால் இதில் வந்து இந்த மேட்ரு எழுதினவர் யாருன்னா என்னுடைய அருமை நண்பர். எப்போவுமே ஒரு பிரமிப்புக்கு அவரை பார்த்தாலே என்ன இப்படி அசாத்தியமாக எழுதிட்டுருக்காருன்னு, இந்திரா சௌந்தரராஜன். ராமாயணமாகட்டும், மகாபாரதமாகட்டும், பேய் கதைகளாகட்டும், அமானுஷ்ய கதைகளாகட்டும், சோஷியல் இதுவாகட்டும், அந்த மாதிரி மதுரையில் இருப்பார். நான் மதுரையில் போனால் அவரை பார்த்துட்டு வருவேன். அந்த மாதிரி ரொம்ப ஆன்மீகவாதி, ரொம்ப பெரிய மரியாதை, என் மேலேயும் மரியாதை உள்ளவர். அவர் எல்லாருக்கிட்டையுமே நல்ல ரொம்ப அந்த தன்னுடைய எழுத்துக்களுடைய அந்த கர்வம் தலைக்கு போகாமல் இன்ன வரைக்கும் பார்த்துட்ருக்கார். ரொம்ப பெரிய ஒரு விஷயம். உண்மையை டக்குன்னு நேராக சொல்லிவிடுவார், சுற்றி வளைச்சி சொல்கிறதெல்லாம் அவர்கிட்ட இல்லை. பெரியவா வந்து பண்டரிபுரத்தில் தங்கியிருக்காரு. அந்த சமயத்தில் அந்த இடத்துல வந்து சந்திரபாகாங்கிற ஒரு நதி ஓடுறது. அது சில சமயம் திடீர்னு வெள்ளம் வந்துடும் அந்த நதியில், அந்த மாதிரி இருக்கும். அது ஊரில் பூந்து நாசப்படுத்துறது இருக்கும். பெரியவர் அப்போ அந்த அந்த நதிக்கரையோரமாக தான் கூடிய வரைக்கும் பெரியவரெல்லாம் தங்குவா. அப்போ என்னாச்சு, அந்த கோசாலைக்குள்ளெல்லாம் வெள்ளம் வந்துடுது. படிப்படியாக வெள்ளம் வசந்துக்கிட்டே வருது. எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ என்ன போதோ தெரியலையே அப்படின்னே பெரியவர் சிரிக்கிறார். என்ன மழை பெய்யலேன்னா பெய்யலேன்னு வருத்தம், பெஞ்சா இப்படி பெய்யறதேன்னு வருத்தம், அப்படி தானே அப்படிங்கிறாரு. எல்லாருக்கிட்டையும் பயம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதில் ஒன்றும் தடந்தடன்னு உள்ளுக்குள்ளே நடுக்கிறது. அதாவது என்ன சொல்கிறது, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி அப்படின்னா ஒன்றுமே சைலண்ட்டாக இருக்காங்க. நாம் எப்படி இருக்கோங்கிறத தான் இந்த வெள்ளம் நமக்கு சொல்கிறது. நாம் ஒன்று வருத்தப்படுறோம் இல்லை ரொம்ப சந்தோஷப்படுறோம், நிதானமாக இருக்க கற்றுக்கவே இல்லை நிறைய பேர். அதைத்தான் இயற்கையை வந்து இந்த வெள்ள ரூபத்தில் நமக்கு சொல்கிறது. அவனொன்று வெள்ளத்தை விட இவர் சொல்கிறது நமக்கு என்ன புரியாத போயிடுமோ அப்படிங்கிற பயம் வந்துச்சு. என்னடா பெரியவா ஏதோ இவ்வளோ பெரிய விஷயத்தை சாதாரணமாக சொல்கிறா அப்படின்னோடனே, இல்லை பெரிய அந்த மழை வெள்ளத்தை வந்து மனுஷ மனசோட ஒப்பிடுறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அதுவும் அந்த மாதிரி சூழ்நிலையில் வெள்ளம் அப்படியே கணுக்கால்லேருந்து வருது, கொஞ்சம் காலில் ஒசுறது ஒசுறதுன்னா எவ்வளோ தூரம் ஒசுற முடியும்? தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜானண்ணன் முழமண்ணன்னு சொல்ல முடியாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். ஆனால் அவர் வந்து ஆனால் அப்படி பண்ணினே இருக்கும்போது அப்படி இருக்க அப்படி இந்த தண்ணியில் அப்படி தள்ளி விட்டுட்டே பேசுகிறார். ரெண்டு கையாலையும் அப்படியே தள்ளி விட்டுருக்கார். எப்படி இப்படி தள்ளுறாரு இப்படி தள்ளுறாரு, தள்ளி விட்டுட்டே பேசிகிட்ருக்காரு. அது என்னமோ வெள்ளத்தையே போயிடுங்கிற மாதிரி
இருக்குது. அப்படியே எல்லாரும் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தா தப்புன்னு அப்படியே ஏரியின தண்ணி கடகட கட 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 குறைய ஆரம்பித்து தண்ணி அப்படியே காலில் தொட்டுட்டு போகிற மாதிரி வந்து ஒரு அரை மணி நேரத்தில் நடந்தது. அப்போ மறுபடியும் சந்தோஷமாக இருக்கேலா, பயம் இல்லையே அப்படின்ட்டு பெரியவா சொல்கிறான். சந்தோஷத்தில் தலைகால் தெரியாமல் குதிக்கக்கூடாது, துக்கத்தில் அப்படியே ஒடிஞ்சு துவண்டு போயிடவும் கூடாது. நிதானந்தான் மனுஷ லட்சணம், அதுதான். அது நிதானம் வந்துருச்சுனாலே சமாதானம் வரும், சமாதானம் வந்துட்டால் எல்லா தானமும் வரும், மனுஷன் பரோபகாரி ஆகிடுவான். அவ்வளோதான், பரோபகாரியை பஞ்சபூதங்கள் பாதுகாக்கும், என்றைக்குமே கஷ்டப்படுத்தாது, அதுதான் முக்கியம் அப்படின்னாரு. அது வந்து அப்போ மகா பெரியவர் வந்து வெள்ளத்தையே கட்டுப்படுத்திய பரோபகாரியாகத்தான் அங்கே இருக்கிற சீடர்களுக்கெல்லாம் தெரிஞ்சாங்க. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், சாதாரணமாக இங்கே ஐயோ வெள்ளம் வந்துருச்சு, அங்கே வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு, ஹெலிகாப்டர் வரலையே, இன்னும் பிரெட் பேக்கெட் போடலையே, நான் அந்த அது போச்சு, இது பதட்டம்தான். அதை பதறாத காரியம் சிதறாதும்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையும் பெரியவாளுடைய அந்த நிதானமும் அந்த விஷயம், ஏன்னா பெரியவாருக்கு போது நமக்கு என்ன பயம் அப்படின்னு கண்டிப்பாக அதில் ஒரு ரெண்டு பேர் இருந்திருப்பான் பெரியவா பார்த்துப்பா. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை பெரியவா என்றைக்குமே கையை விட மாட்டோம். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு எப்போவுமே நான் சொல்கிறத சொல்லுவேன், நம்பிக்கையை 100% வச்சுக்கணும், அரைகுறை நம்பிக்கை வச்சுக்கவே கூடாது, அது நம்மளை கைவிட்டுரும். எதுவாக இருந்தாலும் இதான் என் அப்பா, இதான் என்னோடய அம்மா, அவன் என்றைக்குமே நம்மளை கைவிட மாட்டான்னு நினைக்கிறோம். இது என் தெய்வம், கைவிட மாட்டார், இவர் என் குரு, கைவிட மாட்டார், 100% நினைங்க. வருவது தானே வரும், நம்மளை வந்து சேரும். ஓகேயா, மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் நீங்கள் வந்து யாராவது ஃபோன் பண்ணி பேசணுன்னா 9841023545 கூப்பிடுங்க. அப்புறம் இன்றைக்கி ஒருத்தர் 15,000 ரூபீஸ் அனுப்பிச்சிருக்கார், அவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. குழந்தைகள் அட்மிஷன்லாம் ஆரம்பிச்சிருச்சு, என்னால் முடிஞ்சது இப்போ 2-3 பேருக்கு நல்ல மார்க் வாங்கினாங்க. பட் புவர் ஸ்டூடெண்ட்ஸு, ஒரு காலேஜில் சொல்லி ஒரு 5,000 ரூபா குறைச்சி வாங்கி கொடுத்தேன் சீட்டு. இன்னொரு காலேஜில் கேட்ட குரூப் கிடச்சிது, அதை வாங்கி கொடுத்தேன், என்னால் முடிந்தது. அதே இதெல்லாம் பண்ணிகிட்ருப்போம், நல்லது செஞ்சிகிட்டே போவோமே, நல்லது தன்னாலும் நமக்கு நடக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டொனேட் பண்ணோன்னு நினைக்கிறவங்க mylapoorMLA@gmail.com காண்டாக்ட் பண்ணுங்கள். அது தெரிஞ்சு நீங்கள் பண்ணும்பொழுது ஒரே ஒரு விஷயம், உங்கள் பான் கார்டு நம்பர், ஆதார் நம்பர், அட்ரஸோட, ஃபோன் நம்பரோடு அனுப்புங்க. ஓகேயா, நம்ம மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். Thank you.